Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் CDS Combined Defence Service Examination அதுல இருந்து வேலை வாய்ப்பு இந்த வருஷத்துக்குள்ள அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு 344 வேகன்ட் கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க டிகிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாரும் அப்ளை பண்ண பாருங்க. இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் வெப்சைட் வந்து upsconline.nic.in அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். The last date வந்து 25 ஆகஸ்ட் 2020. சேங்கல் 6 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு withdrawn ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. withdrawn ஆப்ஷன்னா என்னன்னு சொல்லி வீடியோ கடைசில நாம பாப்போம். அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. நீங்க ஒவ்வொரு தப்பான क्वेश्चनக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. இது வந்து OMR ஷீட்ல தான் நீங்க black pen மட்டும் தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். black மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போய் இதுல அப்ளை பண்றதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா டெலிபோன் நம்பர் 2 3 4 நம்பர் கிட்ட கொடுத்திருக்காங்க. 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட் எதுனாலும் நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் என்ன வேகன்சி வந்து இந்தியன் military academy க்கு வந்து 100, Indian Naval Academy க்கு வந்து 26, Air Force Academy க்கு வந்து 32, Officer Training Academy சென்னைக்கு வந்து 169. அது SSC men NT UPSC course நம்ம 169 கொடுத்திருக்காங்க. அடுத்து Office Training Academy சென்னையில மட்டும் 28 SSC உமனுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. 17 வேகன்சிஸ் இருக்கு. மொத்தம் 344 வேகன்சி இருக்கு. இத இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தெளிவா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு சென்னை முதல் 2 சென்டர்ல கொடுக்காங்க. அது போக திருவனந்தபுரம் கொச்சின் சொல்லி நிறைய இடத்துல இருக்கு. நமக்கு இங்க பக்கத்துல பார்த்தா சென்னை முதல் 2 இருக்கு. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சென்டர் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. நீங்க லாஸ்ட் அப்ளை பண்ண உங்களுக்கு சென்டர் வந்து சென்னை மதுரை கிடைக்காம வேற எங்கேயும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் military அகாடமிக்கு வந்து டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். Air Force Academy வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். + 2 ல வந்து physics maths ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து பாஸ் ஆயிருக்கணும். அப்பறம் B முடிச்சிருக்கணும். அதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் SC ST கேண்டிடேட்க்கு வந்து ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். மத்த கேண்டிடேட்க்கு வந்து 200 ஃபீஸ் கட்டற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன்ல தான் கட்டற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா அந்த பேமெண்ட் ஸ்டெப் வரும். அது அப்படியே நீங்க கேட்டிக்கலாம். The online application வந்து சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 25/8/2020. the withdrawal ஆப்ஷன்னா என்னதுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு திருப்பி உங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியலனா அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நீங்க அதை என்ன அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபார்ம் எதுமே ரெடி பண்ணாம அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க. இது அவங்க பக்கம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லி இத புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வேணா நீங்க இந்த withdrawal ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 19 ல இருந்து 79 குள்ள அந்த withdrawal ஆப்ஷனை வந்து நீங்க வேண்டானா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். The examination வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஜெனரல் knowledge elementary maths இங்கிலீஷ் ஜெனரல் knowledge இந்த மாதிரி மேக்ஸிமம் क्वेश्चन நிறைய கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு 500 மார்க் கிட்ட எக்ஸாம் ரெண்டு விதமா நடத்துறாங்க. இதுக்கு மைனஸ் மார்க்கும் உண்டு. அது என்னன்னு சொல்லி நீங்க நோட்டிஃபிகேஷன் கடத்தா படிச்சு பாத்துக்கோங்க. இது சிலபஸ் இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் அது என்னென்ன இது மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி அந்த டீடைலிங் கீழ கொடுத்திருக்காங்க. என்னென்ன செக்ஷன்ல இருந்து எவ்வளவு क्वेश्चन வரும்னு சொல்லி அதே நீங்க கரெக்ட்டா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. OMR ஷீட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணப்போ only black ball pen மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. அது எப்பவும் போல ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க only black ball pen மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன்ல 1-2 வாட்டி படிச்சு பாத்துக்கோங்க. உங்க போட்டோ சைஸ் இதெல்லாம் நீங்க வேண்டிய அளவுக்கு KBA ரெடி பண்ணி வச்சிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். உங்க எக்ஸாம் சென்டரும் ஈஸியா கிடைக்கும். அதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க.